ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிச்சிம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மூணு ஏர்னிங் வெப்சைட்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு டேட்டா என்ட்ரி ஜாப் சைட்டான பிபிஓ மார்ட், ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டின் அண்ட் பன்மின். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொடக்ஷன் வெப்சைட். இதை பற்றின டீடெயில் நம்ம அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா என்ட்ரி ஜாப் சைட் வெப்சைட்டான பிபிஓ மார்ட் நம்ம சேனலில் டேட்டா என்ட்ரி ஜாப் சைட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இது கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பிபிஓ மார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேக் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கம்பேக் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க வந்த புதுசில் ஜாப் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ அதை விட டபுளாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்த புதுசில் இவங்க நைட்டு 10 மணிக்கு ஜாப் கொடுத்துருந்தாங்க, அடுத்த நாள் மத்தியானம் 1 மணி வரைக்கும் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, அது மிஞ்சி போனால் 3 மணி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கெலாம் சில டைம் பார்த்தீங்கன்னா 10 இல்லை 11 மணிக்கு வருது. ஆனால் வந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி இல்லை 2 மணி வரைக்கும் மேக்ஸிமம் ஜாப் வந்துட்டு இருக்கு. இதில் ஆல்ரெடி மெம்பராக இருக்கவங்க மறுபடியும் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை புதுசாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் நினச்சிங்கன்னா நீங்களே கூகுளில் போயிட்டு பிபிஓ மார்ட் கம்பெனி இன் சென்னைன்னு போட்டிங்கன்னா அட்ரஸ், ஃபோன் நம்பர், மேப்பு எல்லாமே அந்த டீட்டெயில் கூகுளில் இருக்குது, ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு அது கூகுளில் போய் நீங்களே சர்ச் பண்ணால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரி, ரைட்டு. பிபிஓ மார்ட் இந்த அளவுக்கு கம்பேர் கொடுத்துட்டுருக்காங்க. ஆனால் நல்ல ஒர்க் வந்துட்டு இருக்காங்கன்னா சூப்பராக ஒர்க் வந்திருக்கு. இமேஜும் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஒன்னோட கேப்சர் டூன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களுக்கு பலு அதிகமாக இருக்குது. என்ன பலும் பார்த்தீங்கன்னா ஜாப் நிறையா வந்துட்டு இருக்கு. நான் ஒர்க் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, இமேஜ் எல்லாம் தெளிவாக இருக்குது. சரி, பிபிஓ மார்ட் பார்த்தீங்க டீட்டெயில் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன்வின் அண்ட் ஃபாஸ்டினை பற்றி பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபன்வின் வெப்சைட். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 4:24 வெப்சைட். இந்த வெப்சைட்டில் யாருமே ஒர்க் பண்ணாதீங்க. ஒர்க் பண்ணி அமௌண்ட் யாராவது எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை விட்ரால் பண்ணிட்டு அப்படியே லாக் அவுட் பண்ணிட்டு அதில் ஒர்க் பண்ணவே ஒர்க் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணி அமௌண்ட் எடுக்கனாலும் நினச்சிங்கன்னா இவங்க வந்து அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணலாம் செய்வாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை வந்து பெண்டிங்கில் கண்டிப்பாக போட்டுவிடுவாங்க. இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவே சத்தியமாக முடியவே முடியாது. நம்பர் 1 4:24 100% கேரண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் ஒர்க் பண்ணவே ஒர்க் பண்ணாதீங்க. என்னப்பா நீ தானப்பா சொன்னேன் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம், செக்கின் மூலிமா நான் எடுத்த அமௌண்ட் மூலிமா வந்த சோதனை தான் இது, நான் சொல்கிறேன். அது என்ன பிரச்சனை அப்படி சொல்கிறேன். இந்த வெப்சைட்டில் யாராவது ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக அந்த அமௌண்ட் வந்து அப்படியே பெண்டிங்கே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பேமெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. கேட்டால் காரணம் ஏதாவது ஒரு சாக்கு புக்கு ஒரு வித்தியாசமான கதைகள்லாம் சொல்லுவாங்க. சரி, அப்படி என்ன நேர்ந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் நான் மொத்தம் 4 பேமெண்ட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதில் எடுத்த 2 பேமெண்ட் மட்டும்தான், 1 500, அடுத்த பார்த்தீங்கன்னா 600. மூணாவது பேமெண்ட்டு 12,500, அதை நான் விட்ரா பண்ண அது வரவே இல்லை. அந்த 12,000 கூட பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணி தான் ஏர்ன் பண்ணலை, இதில் ரெஃபரல் அமௌண்ட் மூலிமா வந்தது. இது வரைக்கும் ஹையஸ்ட் அமௌண்ட் சூப்பர் அப்படின்னு நினச்சேன். அந்த 12,000 கூட பார்த்தீங்கன்னா யார் ரெஃபரல் மூலிமா கூட வரல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி, விட்ரா பண்ண அந்த விட்ரா பண்ணால் அது அக்ரின்னு சொல்லிட்டு இருந்தது. என்னப்பா அது அக்ரி, நான் போய் அந்த கஸ்டமர் சப்போர்ட் அப்படியே கேட்டேன். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அக்ரினா இன்னும் பேங்க்கில் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க, வரும் ஆனால் வராது அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, ரைட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டேன், அது போனால் போயிட்டு போகுது, அது என்ன நானும் ஒர்க் பண்ணலையே டெய்லி போனஸ் தான் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபீஸ் கூட நான் விட்ரா பண்ணேன். அதுவும் ரெஃபரல் அமௌண்ட்டு தான், ரெஃபரல் அமௌண்ட் செக்கின் அமௌண்ட்டு. அதை விட்ரால் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து விட்ரா ஆகலை. நீங்கள் வந்து கலர் ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணி முடிச்சிடணும், அதாவது ப்ரெடிக்ஷன் கேமை நீங்கள் அது வந்து அந்த அமௌண்ட் வந்து வேகரிங் அமௌண்ட்டில் போயிருக்கு. அந்த வேகரிங் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கேம் ப்ரெடிக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அது கேஷாக ஆன பிறகு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது, அது வேணாம், அதை விட்ரா பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த கேம் ப்ரெடிக்ட் பண்ணேன். ப்ரெடிக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விட்ரால் பண்ணேன். விட்ரால் பண்ணிவிட்டு உடனே வர வேண்டிய அமௌண்ட்டு எப்பயுமே ப்ரெடிம் பண்ணேன், உடனே வந்துடும், ஆனால் வரவே இல்லை. சின்ன அமௌண்ட் தானே வந்துடுமேன்னு பார்த்தா வரவே இல்லை. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் லாகின் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருந்தது, உங்கள் அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடுச்சு, கஸ்டமர் சப்போர்ட்டை பேசுங்க. கஸ்டமர் சப்போர்ட் மொத்தமாக இதுவே போச்சு, மொட்டை அடிச்சிட்டா, இனிமேல் குடிமையை வச்சா என்ன வைக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் சேட் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு சேட் பண்ணுவோம், சரி என்ன தான் பண்ண நடக்குது இவங்க என்ன ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணது வந்து சரியாக முறையாக ப்ளே பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. என்னத்தை முறையோ நுறையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இதுதான் இந்த கலருக்கு மட்டும் தான் ப்ரெடிக் பண்ணணும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ரெட்டு க்ரீன் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் நான் போட்டேன். எதுக்காக அப்படி போட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி தான் நான் அந்த போட்டாமல் நம்மளுக்கு வந்துடும், அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ப்ராஃபிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு சர்க்கிளுக்கு 10 ரூபா நம்ம ப்ரெடிக் பண்ணுறோன்னா அதில் 60 பைசா அவங்க எடுத்துக்கிட்டு தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க. சரி, அது நம்ம பண்ண தானே போகிறாங்க, நம்மளுக்கு போனால் போயிட்டு போகுது, ஒரு 15 ரூபா 20 ரூபா இல்லை 30 ரூபா போனால் போயிட்டு போகுது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒன்று இருக்குது. இப்போ நான் ரெட்டில் 50 க்ரீனில் 50 நான் ப்ரெடிக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அதில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஹாஃப் ரெட்டு ஹாஃப் வைலெட்டு வரும், இல்லை ஹாஃப் க்ரீன் ஹாஃப் வைலெட் வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதில் பாதி அமௌண்ட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நடந்தது. 700 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணேன், அதில் 40 ரூபா போச்சு. ஏன்னா ரெட் அண்ட் வைலெட்டு சொல்லிட்டு ஒரு கலர் வந்தது, ஸோ பாதி அமௌண்ட் போச்சு, 668 ரூபா வந்தது. ஸோ அதை நான் விட்ரா பண்ணலாமே சொல்லிட்டு விட்ரா பண்ணும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. பாதி அமௌண்ட்டும் போச்சு, பத்தாவதுக்கு அந்த 10 ரூபா 60 பைசாவும் போச்சு, எல்லாமே போச்சு, ஆனாலும் அக்கௌண்ட்டும் மொத்தமாகவும் போச்சு. ஆல்மோஸ்ட் இல்லை, ஒர்க் பண்ணவே ஒர்க் பண்ணாதீங்க. நம்பர் 1
தெஃப்ட் வெப்சைட்டு வெப்சைட்டு ஃப்ராட் வெப்சைட்டு இதில் ஒர்க் பண்ணவே ஒர்க் பண்ணாதீங்க. பேமெண்ட் உங்களுக்கு வரவே வராது, 100% கேரண்டி நான் கொடுக்குறேன். இதுக்கு செக்கிங் மூலியமாக ஏர்ன் பண்ணணும்னு சொன்னேன். நானே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒர்க் பண்ணாதீங்க சொல்கிற காரணம் நானே இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் நேரடியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டின் இருக்கிற வெப்சைட்லேயே கொஞ்சம் பரவாயில்ல, ரீசார்ஜில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, விட்ராலில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, பிடிக்ஷனில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ரெஃபரில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, என்னப்பா எதுனாலும் எது பரவாயில்ல எது பரவாயில்லன்னு. ஆமாம், இந்த வெப்சைட்டு பார்த்துருக்கோம் மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. காரணம்னா இந்த வெப்சைட் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. 2019 இந்த வெப்சைட் வந்தது, இன்னமும் இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்த நேம் பார்த்தீங்கன்னா FIE 5 வின் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது வந்து ஃபாஸ்டினாக மாறிடுச்சு. சரி, இந்த வெப்சைட் வரைக்கும் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனை வந்து எப்படியாவது சால்வ் ஆகிடும். இப்போ நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட் வந்து பெண்டிங்கில் காமிச்சிருக்கோம், இல்லை ப்ராசஸிங்கில் காமிச்சிருக்கோம், இல்லை வெயிட்டிங்கில் காமிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் கூட ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீஃபண்ட் ஆகிடும். ரீஃபண்ட் ஆனால் இந்த வெப்சைட்லேயே அது ரீஃபண்ட் ஆகிடும், மறுபடியும் நம்ம வேணால் பேங்க் அக்கௌண்ட்டில் விட்ரால் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் செட் ஆக மாட்டேது, ரீசார்ஜ் பண்ணும்போது பிரச்சனை காட்டுது, விட்ரால் பண்ணும்போது பிரச்சனை காட்டுது. அதுக்கு பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். ஃபஸ்ட்டு வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தான் செட் ஆச்சு, இப்போ பேடிஎம் பேங்க் மேலே தான் பேன் பண்ணிட்டாங்களே, இப்போ ஏர்டெல் பேங்க் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. சரி, ரைட்டு, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் புதுசாக சொல்லிப்போம் அப்படின்னா ட்ரெண்டு, நீங்கள் ஹேக்கரை இப்போ பார்க்க வேணாம், ட்ரிக்கு போக வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை வச்சு இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ட்ரெண்டுன்னா ட்ரெண்டு அந்த ட்ரெண்டுனா என்ன, அதுதான் தெளிவாக இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ என்ன கலர் வந்துட்டு இருக்கா, இந்த 3 ரோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ரோ வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம மெயின் கண்டென்ட்டே பார்க்க போகிறோம். இதில் உதாரணத்துக்கு இப்போது இதில் என்ன வந்திருக்கு, மேக்ஸிமம் என்ன கலர் வந்துருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் க்ரீன் தான் அதிகமாக வந்திருக்கு, அடுத்ததாக பாருங்கள் ரெட்டு வந்திருக்கு, மூணாவதில் ரெட்டு க்ரீனு கலந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும். நல்லா ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் என்ன மாதிரி ட்ரெண்ட் வந்ததுன்னா நீங்கள் ப்ரெடிக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ரோவில் க்ரீன் அதிகமாக வந்திருக்கு, செகண்ட் ரோவில் க்ரீன் அதிகமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 ரோவில் தொடர்ந்து க்ரீன் அதிகமாக வருது, அதிகமாக தொடர்ந்து இல்லை அதிகமாக வருது அப்படின்னா, 3வது ரோவில் நீங்கள் ரெட்டை வந்து தைரியமாக இறங்கி நீங்கள் ப்ரெடிக் பண்ணலாம். எப்போ ரெட்டுன்னு ஒன்று கொஞ்சம் அதிகமாக வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரெட்டை நீங்கள் அதிகமாக ப்ரெடிக் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் பேக் போகிறேன், அதாவது மோரில் போய் செக் பண்ணுறேன், மோரில் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் நல்லா பாருங்கள், 271 இப்போ நம்ம கணக்கு என்னென்னா 271 3 ரோ சொன்னேன் இல்லை, 271 261 ஓகேயா, இது வந்து 1 ரோ. அது மாதிரி லாஸ்ட்லேருந்தே வருவோம், நான் கடைசிக்கு போயிட்டேன் சரியா, இப்போது 152 சரியா, 152 162 இதில் அதிகமாக பாருங்கள் என்ன கலர் இருக்குது, 3, 4, 5, 6 ஓகேயா, ரெட்டு ரெட்டு வந்து 6 ரெட்டு இருக்குது. அப்போது க்ரீன் வந்து 1, 2, 3, 4, 5 க்ரீன், அப்போது ரெட்டு தான் அதிகமாக இருக்குது சரியா இந்த இதில் ஓகேயா. இப்போது க்ரீனும் ரெட்டும் ஈக்குவல்ன்ற கணக்கு தான் நம்ம போடணும், ஏன்னா ஜஸ்ட்டு 1 கலர் தான் அதிகமாக இருக்குது ரெட்டு. இப்போது 62 சரி, 63லேருந்து இங்கே பாருங்கள், 63லேருந்து 73 இதில் 1, 2, 3, 4, 5, 6 இது எத்தனை, 1, 2, 3, 4, 5 மறுபடியும் க்ரீனு ரெட்டு தான் வந்துட்டுருக்கு சரியா, இதை விட்டுருவோம். இந்த மாதிரி ஈக்குவலாக வரும்போது நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ கழித்து நீங்கள் வாங்க ஓகேயா. இப்போது அடுத்தது 75 85 ஓகேயா, இதில் பாருங்கள் இந்த இதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம், 1, 2, 3, 4, 5 இப்பயும் வேண்டாம், இப்பயும் நீங்கள் விட்டுருங்க, நான் சொன்ன கணக்குப்படி 1 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக வரும்போது நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஓகேயா. இப்போது அடுத்தது 86 96 இந்த சர்க்கிள் ஓகே, 1, 2, 3, 4, 5 மறுபடியும் அதே தான், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கணும். நம்ம இதில் பார்த்தாலே தெரியும், நம்ம ஒன்று ஒன்றா கணக்கிட்டு போ பார்க்குறதுக்கு இப்படியே பார்த்துக்கலாம். ஆ, ஸோ இதுலேருந்து கணக்கு போடலாம் ஓகேயா. இதை பாருங்கள், இப்படி ஒரு கணக்கு போடலாம் சரியா, இந்த 16 ஆரம்பித்து அடுத்த 26 இதில் பாருங்கள்
க்ரீன் அதிகமாக வந்திருக்கு, அதாவது ஃபஸ்ட் ரோவில் அதிகமாக வந்திருக்கு, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோம். ரெட் எத்தனை? மூணே மூணு ரெட்டு தான் இருக்குது, ஏழு க்ரீன் இருக்குது. அடுத்த ரோவுக்கு போவோம். அப்படியே இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட் ரோவில் க்ரீன் அதிகமாக இருக்குது, சரியா? 26ல் முடித்தோம், 27லேருந்து கணக்கு வச்சுக்குவோம். இதை பாருங்கள், 27 கீழே, மேலே 37. ஓகே, இது என்ன? இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ க்ரீன் அதிகமாக வந்துட்டு இருந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெட்டும் நடுவில் வந்துருச்சு. இப்போ மூணாவது ரோவில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை, மூணாவது ரோவில் பார்த்தீங்கன்னா ரெட்டு அதிகமாக வரும், கண்டிப்பாக வரும். க்ரீனு ஃபஸ்ட் ரோவில் நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஃப்ளோ க்ரீனோட வேல்யூ எவ்வளோ? 70%, 30% தான் ரெட் இருந்தது. செகண்ட் ரோவில் ரெட்டு உள்ளே பூந்துருச்சு, ஆனால் ரெட்டும் க்ரீனும் கலந்தாப்பில் இருக்குது. ஒன்று ரெட்டு க்ரீனு ரெட்டு க்ரீனு வரலாம், இல்லை ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீனு வரலாம், இல்லை மூணு ரெட்டு ரெண்டு க்ரீனு ஒரு அஞ்சு க்ரீன், அதாவது அஞ்சு க்ரீன் அஞ்சு ரெட்டு ரெண்டாவது ரோவில் வருது, சரிங்களா? இப்போது நான் சொன்னேன் அந்த மூணாவது ரோவுக்கு வருவோம், 38லேருந்து வருவோம், சரியா? 238 எங்கே ரெண்டாக இருக்குது, 238, 248. இதில் 1, 2, 3, 4, 5 இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகுது, சரிங்களா? மூணாவது ரோவில் ரெட்டு இருக்குது, ஆனால் அந்த பவர்ட்டி, அதாவது க்ரீனோட பவர்ட்டி இன்னும் இருக்குது. இப்போது நாலாவது ரோலையும் பாருங்கள், ரெட்டு அதிகமாக வருது, பார்த்தீங்களா? 49 ஆரம்பித்து 59. ஓகே, இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சிம்பிள் லாஜிக், இதுதாங்க ட்ரிக்கு, ஆக்சுவலி இதாங்க ட்ரெண்டு. நீங்கள் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் ரோவில் எத்தனை கலர், அந்த கலரை பாருங்கள், எத்தனை கலர் இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ரோவில் எத்தனை கலர் இருக்குதுன்னு பாருங்கள். மூணாவது ரோவில் எத்தனை கலர், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது இல்லை நாலாவது ரோவிலே வந்துடும். நாலாவது ரோவில் வந்தால் உங்களுக்கு மூணாவது ரோவிலே வந்துடுங்க. ஃபஸ்ட் ரோவில் எந்த கலர் மெஜாரிட்டியாக அதிகமாக இருக்கோ செகண்ட் ரோவிலையும் பாருங்கள், அதே கலர் மெஜாரிட்டி அதிகம் இருந்ததுன்னா மூணாவது ரோவில் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் கலர் அதிகமாக, அதாவது ஒன்று அதுக்கு ஈக்குவலைஸ்டாக வரும், இல்லை அதோட அதிகமாக வரும். இப்போ உங்களுக்கு ஆன்சர் புரியும். சரி, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது, இந்த லெவல் வச்சு பண்ணுறீங்கள்ல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இந்த கான்செப்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு சில நம்பர் ட்ரிக் சொல்லிக்கு பார்த்திங்களா, 979, அப்புறம் 9க்கு அப்புறமா என்ன கலர் வரும், 7க்கு அப்புறமா என்ன கலர் வரும், அந்த 9க்கு அப்புறமா 7க்கு அப்புறமா கூட அதை நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஒரு மூணு சர்க்கிளில் 979, 799, அப்புறம் 888, 888 இப்படிலாம் வரும் சொல்லி நிறையா வீடியோஸ் போட்டுருங்க, பார்த்தீங்களா? அதை நீங்கள் இதில் மெர்ஜ் பண்ணிக்கலாம், அதே இதையும் நீங்கள் சேர்த்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்ன ஒன்றுனா, 8 லெவல் ஃபண்டு வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். என்ன ஒரு ட்ரிக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் கண்டிப்பாக 8 லெவல் வரைக்கும் போகுது, அதை நான் செக் பண்ணிட்டேன். ஆனால் கண்டினியூஸாக ப்ளே பண்ணால் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே போகுது, அதுவும் நான் ட்ரை பண்ணிட்டேன். என்ன ஒன்று, நீங்கள் சும்மா ஒரு 10 நிமிஷம், 5 to 10 நிமிஷம் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அதை நீங்கள் என்னென்னா, ஒரே சர்க்கிள் இல்லை ரெண்டு சர்க்கிளில் மட்டும் அந்த அமௌண்ட்டை போட்டுவிட்டு எங்களுக்கு தேவையான அமௌண்ட் 100 ரூபா 200 ரூபா எடுத்துட்டிங்களா, அவ்வளோதான், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வீடியோ கிடையவே கிடையாது. நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் முடியவே முடியாது, அதுக்கு நான் சப்போர்ட்டபிளே கிடையாது. என்னோடய வீடியோஸ் எல்லாமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா 100, 200, 100, 200 ஜஸ்ட்டு வேணால் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ரிகவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய அமௌண்ட்டுக்கு அதுக்கு நான் கேரண்டியே கிடையாது. அது நான் இவ்வளோவும் சொல்லிட்டு கடைசியில் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லா வீடியோஸையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். 100 ரூபா 200 ரூபா அதுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ, மற்றபடி பெரிய அமௌண்ட்டு போகிறதுக்கு அதுக்கு மன்னிக்கணும், எல்லாத்தையும் பேசி கடைசியில் ஆப் வைக்கிறியடா நீ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எல்லா வீடியோஸும் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன், இது வந்து கடைசியில் சொல்கிறேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்து. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டன் சேர்த்து பிரஸ் பண்ணி இருக்கிறதுக்கு நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம், மொபைல் குள்ளே மெயில் ஐடி நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் தரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.